ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இஞ்சி பூண்டு விழுது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இஞ்சி பூண்டு விழுது 6 மாதத்துலேருந்து 8 மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். இஞ்சியும் பூண்டும் சரிசமமாக எடுத்துக்கோங்க. பூண்டு 30 பல் எடுத்திருக்கேன், இஞ்சி 100 கிராம் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ரெண்டையும் அரைச்சிடலாம். இஞ்சி தோல் சீவிட்டு 2 தடவை நல்லா அலசிடுங்க. அலசிட்டு தொடச்சி எடுத்துக்கோங்க. பூண்டு வாஷ் பண்ண வேண்டாம். இப்போ இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி துண்டுகளை மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். இதை லைட்டாக 4 சுற்று விட்டுருவோம். இப்போ இஞ்சியை கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சாச்சு. ஏன் இஞ்சியை முதல்ல அரைக்கிறோன்னா அது அரைப்பட கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால் அதை ஃபஸ்ட்டு அரைச்சாச்சு. இப்போ பூண்டையும் சேர்த்து அரைச்சிடலாம். இப்போ இஞ்சியையும் பூண்டையும் அரைச்சாச்சு. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சமையல் எண்ணெய் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதை இப்போ அரைச்சிடலாம். இப்போ எல்லாம் சேர்த்து அரைச்சாச்சு. மஞ்சத்தூள், உப்பு, சமையல் எண்ணெய் இது மூணையும் சேர்த்து நம்ம அரைச்சிடனால 8 மாதம் கண்டிப்பாக இந்த இஞ்சி பூண்டு விழுது கெடாமல் இருக்கும். அந்த பேட் ஸ்மெல் மாதிரி வரும் இல்லையா, கெட்டுப்போன வாடை, அந்த மாதிரி வராது. ஸோ இது இப்போ அரைச்சதை நான் 1 ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் பாட்டில் இல்லைன்னா இந்த மாதிரி 1 ஏர்டைட் கண்டெய்னரில் ஈரம் இல்லாமல் ஸ்பூனை எடுத்து இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching.